காதல் கணவர் வீட்டின் முன் இளம்பெண் தர்ணா. திருச்சியில் பரபரப்பு. திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் சீனிவாச நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு 4வது மாடியில் உள்ள வீட்டின் முன்பு இளம்பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக அருகில் குடியிருப்போர் கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்த போலீசார் தர்ணாவில் ஈடுபட்ட இளம்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கிய தேன்மொழி, இவர் திருச்சி திருப்பஞ்சேலி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் என்பவரை காதலித்துள்ளார். இந்த இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 2020 திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக இந்த இளம் காதல் ஜோடிக்கு ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். மேலும் ரஞ்சித்குமார் தனது காதல் மனைவியை விவாகரத்து செய்வதாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனை கண்ட ஆரோக்கிய தேன்மொழி உடனடியாக தனது கணவர் ரஞ்சித்குமார் வீட்டிற்கு சென்று திருமணத்தின் போது வரதட்சணையாக கொடுத்த 15 பவுன் தங்க நகை மற்றும் பணம் ஆகியவற்றை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு கணவர் ரஞ்சித்குமார் கூடிய விரைவில் நகைகளையும் பணத்தையும் தருவதாக கூறியுள்ளார். மேலும் நாட்கள் கடந்து செல்லவே கணவர் ரஞ்சித்குமாரை செல்போனில் தொடர்பு கொண்ட போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மேலும் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்றது தெரியவந்தது. இந்நிலையில் தனது கணவர் ரஞ்சித்குமார் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பது தெரியவந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் இன்று காலை தனது கணவர் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டிற்கு சென்று தனது கணவர் ரஞ்சித்குமாரிடம் வரதட்சணையாக கொடுத்த நகைகளையும் பணத்தையும் கேட்டார். அப்போது திடீரென ரஞ்சித்குமார் வீட்டை பூட்டிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த இளம்பெண் கணவர் வீட்டு முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறிய போலீசார் இளம்பெண்ணை அழைத்துச் சென்றனர். அழுக்குமாடி குடியிருப்பு வீட்டின் முன்பு இளம்பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்களும் போயிட்டு பஞ்சாயத்து பேசணும், ஊரார்மெல்லாம் போயிட்டு பேசணும். பேசினப்போ சரி நாங்கள் திருப்பி தரோம் நகையை வந்து அந்த பொண்ணு என்னோட பேர்ல தான் அவங்களுக்கு வந்து அடகு வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நான் போனேன். போயிட்டு அடகு வச்சோம். 2-3 நகை வந்து அவங்க பேர்ல இருக்கு. அடகு வச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். வந்துட்டு அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டேன், இது மாதிரி என் நகையும் பொருளையும் கொடுங்கன்னு சொன்னப்போ கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாளுக்கு அப்புறம் வந்து வீடையும் விற்றுட்டு என்னோடய சீதனை பொருள், என்னோடய நகை, 9 கால் பவுன் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் தேடி அந்த தெருவுலலாம் கேட்டேன், எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். கேட்டப்போ தெரியலம்மா, எங்கள்ட்டையும் எங்கே போகிறாங்க, எந்த அட்ரஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோன்னே. அதுக்கப்புறம் நான் திருவள்ளுவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாரை போய் பார்த்தேன். டிஎம்கே அவங்கள்ட்ட போய் பார்த்து அவங்கள்ட்ட 2-3 பெட்டிஷன் கொடுத்தேன். கொடுத்தோடனே இது மாதிரி மகளிரில் போய் கொடுங்க, மகளிரில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நாகவலி மேடம் வந்து விசாரித்தாங்க திருவள்ளுவரில். அவங்களுக்கு ஆண்டிகேலாம் போட்டாங்க, போட்டு அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க சொன்னாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்க அப்படின்னு எங்கள் போய் பாருமானாங்க. நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து தேடுறேன் நிறைய இடங்கள். இந்த பக்கம் ராஜநகர், சோழி நகர், நம்ம கொள்ளிடம் ஸ்டேஷனு, கிருஷ்ணவேணி அப்பார்ட்மெண்ட், நிறைய இடம் தேடினேன். தேடி எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 9 மாதமாக இப்போயே மாதம் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ போன மாதம் தான் அப்பார்ட்ட April 25 அப்போ 24 அப்போவே இங்கே இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இங்கே உள்ள பசங்க, என் ஃப்ரெண்டோட சித்தி பசங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேட விட்டேன். என்னோட சண்டே கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் மண்டே வந்து என்னோடய அக்கா, என்னோடய அண்ணி, அம்மா அப்பாவோட அம்மா அப்பா கேள்வி நின்றாங்க. நானும் அத்தை அண்ணியோட மேலே வந்து பேசினோம். பேசினதுக்கு அவங்க 1 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அவங்களுக்கு 1 மாதம் இல்லை, 10 மாதம் உங்களை டைம் கொடுக்குறேன். நீங்கள் மறுபடியும் இந்த இடத்த விட்டு ஓடிடுவீங்க, நான் மறுபடியும் என்னால் தேட முடியாது. ஏன்னா என் லைஃப் மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் தங்கச்சி தம்பிங்க இருக்கிறாங்க அப்படின்றாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்து நான் தேடி இது பண்ணேன். ஆனால் இங்கே வந்தும் இங்கே 1 மாதம் டைம் கேட்டு பொலிட்டிஷியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லி பேசினாங்க. பேசி போலீஸ்லாம் டியூஸ்டே வந்து பொண்ணு டியூஸ்டே வந்து பேசினாங்க. பேசி இந்த பொண்ணு நகை ஜாமான் வாங்குற வரை இந்த வீட்டில் தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஓடிடுவீங்கன்னு சொல்லி என்னையும் நம்ப மாட்டேங்குது, உங்களையும் நம்ப மாட்டேது, அதனால இங்கே இருக்கும்னு சொல்லி கொப்படைச்சாங்க. நாங்கள் இருந்தேன். நான் இப்போ டியூஸ்டே நைட்லேருந்து நாங்கள் தங்குறேன். இன்னைக்கு நான் ஃபோன் வந்து அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு மேலே போனேன். ஃபோன் பண்ணி பேசும்போது எங்கள் ஜாமான் தூக்கி வெளில போட்டாங்க. உங்க பேரு? தேன்மொழி. ஆரோக்கிய தேன்மொழி. ஆரோக்கிய தேன்மொழி.